எல்லோருக்கும் அரசியல் செய்யலாம். ஆனால் ஏன் அரசியல் செய்கிறோம் அப்படிங்கிற ஒரு தெளிவு அந்தந்த அரசியல்வாதிகளுக்கு இருக்க வேண்டும். அதனால்தான் இன்றைய தினம் டிசி டாக்ஸ் நிகழ்ச்சியின் பக்கம் நாங்கள் அழைத்து வந்தோம் ஒரு முக்கியமான அதிதியை. இவரை பொறுத்தவரைக்கும் கிழக்கு மாகாணத்திலே பல இடங்களிலே இவருடைய பெயருக்கென்று ஒரு தனிமதிப்பு இருக்கிறது. முபாரக் அப்துல் மஜீத் அப்படிங்கிறவுடன் ஒரு சிவப்பு தொப்பி தான் பொதுவாக ஞாபகம் வரும். ஸோ அதிலிருந்தே நம்ம இந்த நிகழ்ச்சியை ஆரம்பிக்க வேண்டி இருக்குது. உங்களை நிகழ்ச்சிக்குள்ள அன்போடு வரவேற்றுக்கொண்டு, பொதுவாக இந்த நேர்காணலில் அரசியல்வாதிகள் யார், உங்களுடைய பின்னணி என்ன, நீங்கள் எப்படி வந்தீங்க அப்படிங்கிறத நான் கேட்குறதும் கிடையாது, கேட்குறதுக்கு விருப்பமும் கிடையாது. ஆனால் உங்கள்கிட்ட கேட்கணும்னு தோன்று, உண்மையில் நீங்கள் யார்? ரஹீம், முதல்ல இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக நான் சந்தோஷப்படுறேன். என்னுடைய பெயர் முபாரக் அப்துல் மஜீத் மௌலவி. சொல்லப்போனால் ஸ்ரீலங்காவில் மௌலவி முடித்து கொண்டு சவுதி அரேபியா இமாம் முகமது சூத் பல்கலைக்கழகத்தில் படித்து அந்த இறுதியில் நான் இன்ஃபர்மேஷன் அண்ட் ஜேர்னலிசம் இதில் ஒரு பட்டதாரியாக பாஸ் ஆகியுள்ளேன். அரசியலில் எனக்கு சிறிய வயது முதலே ஒரு ஈடுபாடு இருக்கின்றது. 1976 நினைக்கின்றேன், அப்போதைய ஜனாதிபதி ஜேஆர் ஜெயவர்தன காலத்திலே இன்றிருப்பை போன்று ஒரு பொருளாதார நெருக்கடி இருந்தது. அப்பொழுது பத்திரிகை தாள்களுக்கு விலை அதிகமாக இருந்தது. சிறு வயதிலேயே எனக்கு பத்திரிகை துறையில் ஆர்வம் இருந்ததுனால நான் அது பற்றி ஒரு கடிதம் ஒன்றை அன்றைய ஜனாதிபதிக்கு எழுதினேன். முடிந்தளவு பத்திரிகையாளர்களுக்காவது பத்திரிகை தாளின் விலையை குறைத்து கொடுக்க வேண்டும் என்று. எனது கடிதம் ஜனாதிபதி செயலகத்திலிருந்து பத்திரிகைகளுக்கு சென்று தினபதி பத்திரிகையிலே ஆசிரியர் தலைங்கத்திலே எனது கடிதத்தையும் எனது பெயரையும் நினைவு கூறி பாராட்டி எழுதியிருந்தார்கள். அன்று முதல் நான் தெரிந்து கொண்டேன், அரசியல் மூலம் இந்த சமூகத்துக்கு நிறைய சாதிக்கலாம் என்பதை தெரிந்து கொண்டேன். அந்த அடிப்படையிலே 1989 இந்த அரசியல் பின்னணியோடு ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸை மறைந்த தலைவர் அஷ்ரப் ஆரம்பித்த பொழுது நான் அதில் ஈடுபாடு காட்டினேன். அந்த நாளிலே நான் அல் ஜசீரா என்கிற பத்திரிகை நடத்தி கொண்டு வந்தேன். அதிலே முஸ்லீம் காங்கிரஸிலே செய்திகளை போட்டு கொண்டு வந்தேன். 1989 முஸ்லீம் காங்கிரஸ் தலைவரினால் முஸ்லீம் காங்கிரஸிலேயே இணைப்பாளராக மதினாவுக்கான, நான் அப்பொழுது மதினாவில் இருந்து கொண்டிருந்தேன், மதினாவுக்கான இணைப்பாளராக என்னை நியமித்தார். அன்று முதல் அந்த கட்சியிலே பெரும் ஈடுபாடு காட்டி, அதாவது இன்றுள்ள நிலைமை பொருள் அன்று அந்த கட்சிக்கு பாரிய எதிர்ப்பு தான் இருந்தது. அந்த எதிர்ப்புகள் மத்தியிலே நான் சவுதியிலே மிக அதிகமாக அந்த கட்சிக்காக வேண்டி உழைத்தேன். அவ்வாறு இருக்கின்ற பொழுது 1990 இலங்கையில் நடந்த அசம்பாவிதங்களை தொடர்ந்து நான் 1993 இலங்கைக்கு வந்துவிட்டேன். இலங்கைக்கு வந்ததிலிருந்து இலங்கை அரசியலை பார்த்து கொண்டிருக்கின்ற பொழுது எனக்கு பல அரசியல் ரீதியான சிந்தனைகள் ஏற்பட்டது. தனித்துவமான அரசியல் சிந்தனைகளும் ஏற்பட்டதன் எதிரொலியாகத்தான் இப்பொழுது நாங்கள் தனியாக செய்யப்பட்டு கொண்டிருக்கிறோம். இதை சுருக்கமாக என்னை பற்றி சொல்லப்போனேன். நிச்சயமாக உங்களை ஞாபகம் வர்றது அப்படிங்கிறதுக்கு பதிலாக பொதுவாக கிழக்கில் முபாரக் அப்துல் மஜீத் அப்படின்னா தெரியும். ஆனால் அதே இந்த பக்கம் கொழும்பு பக்கமோ இல்லை வேறு பகுதிகளுக்கோ போனால் அந்த சிவப்பு தொப்பி போட்டவர் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. என்ன அடையாளம் அந்த சிவப்பு தொப்பி? உண்மையாக சொல்லப்போனால் சிவப்பு எனக்கு பிடிச்ச கலர். கருப்பு தான் எனக்கு கலர் பிடிச்ச மாதிரி எனக்கு சிவப்பு கலர் பிடிக்கும். இதை நான் எப்போ பார்த்தேன்னு சொன்னால், பொதுவாக நான் நீண்ட காலம் மக்காவில் இருந்தேன். மக்காவில் இருக்கின்ற பொழுது நான் கவனித்திருக்கின்றேன், நிறைய மொரோக்கோ வாசிகள், அடுத்தது நைஜீரியா ஹாஜிகள் வரும்பொழுது அவர்கள் சிவப்பு தொப்பி அணிந்திருப்பார்கள். அதில் எனக்கு ஒரு கவர்ச்சி தெரிஞ்சது, ஒரு அழகு தெரிஞ்சது. அதன் காரணமாக நான் ஒரு சிவப்பு தொப்பி வாங்கி வைத்திருந்தேன். அதனை என்னுடைய நண்பர் ஒருவருடைய திருமணம் நடந்தது இலங்கையில். நான் அரசியலுக்கு அப்பொழுது நேரடியாக வரவில்லை. நான் நினைக்கின்றேன் 83 or 84 இருக்கலாம். அந்த திருமண நிகழ்விலே நான் சிவப்பு தொப்பியோடு நிற்கிற ஃபோட்டோ எடுக்கப்பட்டது. அந்த ஃபோட்டோவை பார்த்த பொழுது உண்மையிலேயே எனக்கு அந்த சிவப்பு தொப்பி அழகாக தெரிந்தது. பின்னர் 2004 அப்போது நான் நேரடி அரசியலுக்கு வரவில்லை. 2004 நாங்கள் ஒரு விழா வைத்தோம், தினச்சுர பத்திரிகை நடத்தி கொண்டிருந்த நேரம். அப்பொழுது அந்த சிவப்பு தொப்பியை நான் போட்டிருந்ததுனால
சகல மீடியாக்களிலும் அந்த சிவப்பு தொப்பி ஒரு தனியான கவர்ச்சியாக என்னை வேறுபடுத்தி காட்டியது. ஆக பின்னர் அரசியலுக்கு வந்த பொழுது நான் அந்த சிவப்பு தொப்பி போட்டதன் காரணமாக ஒரு தடவைதான் அரசியலுக்கு வந்து போட்டேன். எல்லோருமே அதை பாராட்டினார்கள். அந்த நேரம் இருந்த ஜனாதிபதி வரை எல்லோருமே அந்த சிவப்பு தொப்பி பாராட்டினார்கள். பின்னர் தான் பார்த்தேன் உண்மையிலேயே எனக்கொண்டு தனியான அடையாளமாக இந்த சிவப்பு தொப்பி இருக்கின்ற காரணத்தினால் இதையே நான் மெயின்டைன் பண்ணணும் என்று சொல்லி பண்ணிக்கு வந்து வந்தேன். அதோட அரசியலில் என்னுடைய கருத்துக்கள் பலருக்கு முரண்பாடாக தெரிகின்ற காரணத்தினால் இந்த சிவப்பு தப்பியும் ஒரு அடையாளப்படுத்தப்பட்டு போய் கடைசியில் சிவப்பு தப்பிக்காரன் என்று எனக்கு பெயர் வந்துவிட்டது. நிச்சயமாக அதனோடு நாங்கள் இப்போ உங்களுடைய அரசியல் குறித்து பேசலாம். உங்களுடைய அரசியல் சித்தாந்தங்கள், உங்களுடைய அரசியல் எதிர்பார்ப்புகள், நீங்கள் அதன் மூலம் அடையவிருக்கின்ற அபிலாஷைகள் ஏனைய அரசியல்வாதிகளோடு பார்க்கின்ற பொழுது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கிறது. ஆனால் உங்களை ஒரு நேர்மையான அரசியல்வாதி என்று சொல்வதற்கு என்னால் முடியாமல் இருக்கிறது. நீங்கள் ஒரு சமூகத்துக்கான அரசியல்வாதியா, ஃபேஸ்புக் அரசியல்வாதியா? இதுக்கு நாங்கள் முதல் தெரிஞ்சுக்கணும். இந்த கேள்வியில் உங்களை தப்பில் காரணம் வந்து நீங்கள் இளைஞராக இருக்கின்ற காரணத்தினால். ஆனால் ஃபேஸ்புக் நம்ம நாட்டிலே பரவலாக வந்தது 2010 பிறகு தான். 2010 பிறகு தான் ஃபேஸ்புக் அதிகமாக இருக்கின்றது. அதுக்கு முன்னால் மீடியாக்கள் தான் இருந்தது. பத்திரிகை துறைகள், ரேடியோ, டிவி, இதிலெல்லாம் நாங்கள் எங்களுடைய கட்சியை ஆரம்பித்து நாங்கள் எங்களுடைய செயற்பாட்டை செய்து கொண்டிருக்கின்ற செய்திகள் எப்பொழுதும் வந்து கொண்டே இருக்கும். ஃபேஸ்புக் வந்த காலத்திலே அந்த ஃபேஸ்புக்கை அந்த வயசு அந்த நேரம் எனக்கு நான் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட ஒரு 2010 ஒரு 12 வருஷத்துக்கு முன்னே 52 வயசு அந்த 52 வயசுள்ள அந்த டைமில் ஃபேஸ்புக்கு முதலாவது பயன்படுத்தி நான் மட்டும்தான் சொல்லி சொல்லுவோம். இல்லை, ஏன்னா ஃபேஸ்புக்குன்னா நிறைய பேர் தெரியாது. இளைஞர்கள் அன்றிருந்த இளைஞர்கள் கூட பெருசாக தெரிஞ்சிருக்கல. அந்த டைம் நான் ஃபேஸ்புக்கு வந்ததுனால என்னுடைய கருத்துக்களை ஃபேஸ்புக் மூலம் சொல்ல ஆரம்பித்தேன். சொல்ல ஆரம்பித்த பொழுது வாலிபர்கள் அதிகமாக ஃபேஸ்புக்கு வர தொடங்கினார்கள். வாலிபர்களுக்கு என்னுடைய கருத்து உண்மையிலே பிடிக்கலன்னா அவங்களுக்கு ஜீரணிக்கக்கூடிய அறிவோ திறமை இருக்கல. எனக்கும் அப்படி இல்லைங்கிறீங்களா? இருக்கலாம். ஏனென்றால் அந்த காரணமாக இந்த கருத்தை சரியாக உள்வாங்கி அவர்களால் ஜீரணிக்க முடியாமல் போனதால் என் மீதான தாக்குதல்கள் மிக அதிகமாக வர தொடங்கி முகநூல். நான் அதை பற்றி கவலைப்படலை. ஏண்டா ஒரு ஆசிரியர் மாணவர்களோடு பேசுகின்ற பொழுது மாணவர்களால் ஜீரணிக்க முடியாத பொழுது அந்த ஆசிரியர்கள் தவறில்லை. அது அந்த வயசுக்கு அப்படி தான் இருக்கும். அவர்களும் ஒரு ஆசிரியராக வரும் பொழுது தான் அந்த ஆசிரியர் தனக்கு சொன்னதெல்லாம் சரி என்று. ஆனால் எல்லா ஆசிரியரும் அப்படி எதிர்பார்க்க முடியாது. இல்லை, பெரும்பாலும் ஆசிரியர் மட்டும் இல்லை, தகப்பன் அந்தஸ்தையும் வச்சு பார்க்கலாம். இப்போ மகன் காரணத்துக்கு தகப்பன் சொல்கிற எல்லாமே பிடிக்க மாட்டில்லை. ஆனால் அவன் தகப்பனான்னு பொழுது விளங்கிக்கொள்ளும். ஆஹா, என் தகப்பன் சொன்னது சரிதான். அது எனக்கு இப்போ புரியும். நம்ம பார்க்குறோம் ஃபேஸ்புக்கில் நிறைய புரியுறாங்க. அதனால் அந்த ஃபேஸ்புக்கை நாங்கள் ஒரு மீடியாவாக பயன்படுத்தி கொண்டோம். மற்றபடி எங்கள் செயற்பாட்டு அரசியலில் ஃபேஸ்புக் மட்டும் இல்லை, செயற்பாட்டு ரீதியாக நாங்கள் அரசியலை செய்து கொண்டு தான் இருந்தோம். அதே நேரம் உலமா கட்சி என்று தான் உங்களுடைய கட்சி முதலாவது வெளியில் வருது. ஏன் அந்த பெயர் உலமா கட்சி? நல்ல கேள்வி. முதலாவதாக நாங்கள் ஆரம்பித்தது உலமா கட்சி இல்லை. முதலாவதாக நாங்கள் ஆரம்பித்தது ஐக்கிய முஸ்லீம் கட்சி என்று தான் ஆரம்பித்தோம். ஆரம்பித்து அந்த ஆரம்பிக்கின்ற பொழுது அந்த கட்சியை ஆரம்பிக்கின்ற பொழுது எனக்கு துணையாக நின்றது உலமாக்கள். நான் இன்றைக்கு ஒரு 8 உலமாக்கள் தான் முன்னுக்கு வந்தார்கள். ஒரு சாதாரண மக்களுக்கு எங்களோட சம்பந்தம் இருக்கவில்லை. ஆனால் உலமாக்கள் சேர்ந்து ஆரம்பித்தனால் நாங்கள் உலமாக்களின் ஐக்கிய முஸ்லீம் கட்சி என்று தான் போட்டிருந்தோம். ஆனால் உலமா கட்சிங்கிற பேரில் தான் வரணுங்கிற ஆசை என்கிட்ட இருந்துச்சு. ஏனென்றால் எல்லாருமே இப்போ அந்த நாளையில் இப்போ சிகல உரிமையெல்லாம் இருந்துச்சு. சிகல உரிமை இருந்துச்சு. அப்போ சிங்களவர்களுக்குன்றே ஒரு இது இருக்கிற நேரம் அதையும் ஆமுதுமாரை அடையாளப்படுத்தி இருந்துச்சு. அப்படி இருக்குன்னு உலமாக்களை அடையாளப்படுத்தி ஒரு அரசியல் கட்சி வேணுமுங்கிறதுல நான் உறுதியாக இருந்தேன். ஆனால் உலமா கட்சி என்று பெயர் வைத்தால் அதனை சமூகம் ஜீரணிக்குமாங்கிற பயம் இருந்துச்சு. அதோட உலமா சேவை ஜீரணிக்குமாங்கிறது அதோட பயமாக இருந்துச்சு. அதனால் நாங்கள் முதலாவது என்ன செஞ்சோம், உலமாக்களின் ஐக்கிய முஸ்லீம் கட்சி என்று ஆரம்பித்தோம். ஒரு வருஷத்தில் உலமா கட்சி என்று சொன்னோம். உலமா கட்சியினை நாங்கள் அறிவித்த போது எங்களுக்கு பாரிய அளவுக்கு ஏவுகணை தாக்குதல்கள் வர தொடங்கின. ஆனால் உண்மையிலேயே அந்த உலமா கட்சி என்ற பெயர் வைத்தனால் அதுவும் எங்களுடைய கட்சி ஒரு பிரபல்யமாவதுக்கு ஒரு முக்கிய காரணமாக இருந்தது. அடுத்து மக்கள் நெகட்டிவ் ப்ரொமோஷன், அது மட்டும் இல்லை மக்களுக்கு மிக இலகுவாக அதை பிரயோகிக்கக்கூடிய அந்த உலமா சபை என்று சொல்கிறோம், உலமா கட்சி என்று.
அதில் சிலருக்கு சில தர்ம சங்கடங்களும் உண்டாயின்னு உலமா சபையும் உலமா கட்சியும் ஒன்றாண்டுது என்றால் அதில் வந்து உலமா சபையில் உள்ளவங்களுக்கும் பல பிரச்சனை வந்தது. என்னிடமும் பலர் சொன்னார்கள், உன்னால் எனக்கு எங்களுக்கு இப்படி கஷ்டமாக இருக்கி உண்ட கருத்துக்கு உலமா சபை கருத்துக்கள் என்று சொல்கிறாங்கன்னு சொல்லி நெருங்கின நண்பர்கள் கூட சொன்னார்கள். அதே நேரம் அந்த நாளில் உலமா சபையும் ஒரு அறிக்கை விட்டது, உலமா கட்சிக்கும் உலமா சபைக்கும் சம்பந்தம் இல்லை என்று. நாங்களும் அறிக்கை விட்டோம், உலமா சபைக்கும் உலமா கட்சிக்கும் சம்பந்தம் இல்லை. உலமா கட்சி என்பது முஸ்லீம் சமூகத்துடைய அரசியலை மையப்படுத்தி போகின்ற கட்சி, அரசியலையும் மதத்தையும் மையப்படுத்தி போகின்றது. உலமா சபைங்கிறது அரசியலுக்கு அப்பாற்பட்ட ஒரு தனியான நிறுவனம் என்று நாங்களும் அதை சொல்லியிருந்தோம். இப்படி இந்த உலமா கட்சி என்று பேர் வைத்தனால சிங்கள மக்கள் மத்தியிலையும் நாங்கள் உங்கள் ஒரு பாரிய வரவேற்பை பெற்றோம். நீங்கள் பார்த்துருப்பீங்க, கடந்த ஒரு நான் நினைக்கும் இந்த கோட்டாபே பிரச்சனை வந்த நேரம் ஒருவர் அந்த உலமா பக்ஷ ரத்து துப்பி என்று சொல்லி என்ன ஏசியிருந்தார் சிங்கள நண்பர் ஒருவர். அந்தளவுக்கு உலமா கட்சி என்கிற பெயர் மிக விரைவாக, இத்தனைக்கும் நாங்கள் பார்லிமெண்ட்லேயோ மாகாண சபையிலோ இல்லை, ஆனால் எங்களுடைய அந்த கட்சியுடைய பெயர் வந்து சமூகமயப்படுத்தப்பட்டது, அனைத்து மக்கள் தரப்பிலும் அது ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்ற ஒரு கட்சி என்று சொல்லி. ஆனால் இப்போ அந்த பெயர் கிடையாது, ஐக்கிய காங்கிரஸ் கட்சி. யாருக்கு பயந்து இதை பேரை மாற்றினீங்க? ஆமாம், இதை நான் முதலாவதாக இந்த மீடியா சந்திப்பில் நான் சொல்கிறேன் நினைக்கிறேன். எங்களுடைய கட்சி உலமா கட்சி என்று நாங்கள் வைத்து கொண்டிருந்தோம். வைத்து கொண்டிருந்த பொழுது நாங்கள் பார்ட்டி ரெஜிஸ்ட்ரேஷனுக்காக கிட்டத்தட்ட ஒரு 2016 நாங்கள் 2006 முயற்சிங்க 8 தடவைகள் அதை ரிஜெக்ட் பண்ணாங்க. ரிஜெக்ட் பண்ணதுக்கு வேறு வேறு காரணம் சொன்னாங்க. அப்போது ஒரு 4 வருஷத்துக்கு முன்னே நினைக்கிறேன், 4-5 வருஷத்துக்கு முன்னே நான் பர்சனலில் தேர்தல் ஆணையாளர் கேட்டேன், நாங்கள் இவ்வளோ காலமாக செஞ்சு வரோம், ஏன் எங்களை நீங்கள் ரிஜெக்ட் பண்ணுறீங்க? அப்போ ஒரு கருத்து சொன்னார், நாங்கள் வந்து பொதுவாக இன ரீதியான கட்சிகளை பதிவு செய்கிறத விட்டு தவிந்து கொள்ள வந்து வாரோம் நாங்கள், அதனால் உங்களோட கட்சியில் பெயரை மாற்றினீங்க என்றால் நல்லா இருக்கும் அந்த ஆலோசனைன்னு சொன்னார். தேர்தல் ஆணையாளருடைய பார்வையில் உங்கள் கட்சி ஒரு இனவாத கட்சியாக இருந்துருக்குது. ஆ, அது மட்டும் இல்லை, அப்படியும் தான் பரவாயில்ல. தேர்தல் ஆணையர் இப்போ அதாவது ஜஹரானோட குண்டு வெடிப்புக்கு பிறகு இல்லை என்ன சொல்கிறது, ஜஹரானோட குண்டு வெடிப்புக்கு முதல்ல முன்னேறி ஒரு நாள் என்று சொன்னார், உங்களை பற்றி எனக்கு பாரிய அளவுக்கு முறைப்பாடு வருது, என்னண்டு நீங்கள் ஒரு பயங்கரவாதின்னு சொல்லி யார் சொல்கிறாங்க, உங்களோட முஸ்லீம் மினிஸ்டர்ஸ் மாதிரி தான் சொல்கிறாங்க. யார் சொன்னேன்னு நினைக்கிறீங்க? முஸ்லீம் மினிஸ்டர்ஸ் மாதிரி அந்த டைம்லேயே 3-4 பேர் தான் இருந்தாங்க. இல்லை தான், இவ்வளோ ஓப்பனாக பேசுகிற நீங்கள், இவ்வளோ பயம் இல்லாமல் அரசியல் செய்கிற நீங்கள் பேரை சொல்கிறது. எனக்கு அவர் பேரை சொல்லலை, அவர் அவங்களுக்கு சொல்லலை, எனக்கு சொல்லலை, அதனால் நான் சொல்லலை, அது முஸ்லீம் மினிஸ்டர் மாதிரி சொன்னாங்க. அதே இன்னொன்று சொன்னார், நான் அவங்களுக்கு பயம் சொன்னேன், ஜனநாயகத்தை ஏற்றுக்கொண்டவன் பயங்கரவாதியாக இருக்கிறாண்டு. இது யார் சொன்னது? தேர்தல் ஆணையர் மைந்த தேசப்படியே சொன்ன விஷயம். அதனால் நான் அவங்களோட கருத்தை ஏற்றுக்கொள்ளலை, இவங்க அரசியல் செஞ்சுட்டு போக பிரச்சனை இல்லை, மேற்கொண்டு பார்ப்போம் என்றுதான் சொல்லியிருந்தார். அப்போ இதுலேருந்து என்ன விளங்குன்னு சொன்னால், அந்த பெயர் ஒரு தடங்கடமாக இருக்கிறதுங்கிற ஒரு தடங்கலாக இருக்கிறதுங்கிற நாங்கள் புரிஞ்சுக்கிட்டோம். புரிஞ்சு கொண்டு நாங்கள் 2020 முதல்ல 2019 ஜஹரானோட குண்டு வெடிப்பு நடந்துச்சு. ஜஹரானோட குண்டு வெடிப்பு நடந்த உடனே முழுக்க உங்களுக்கு தெரியும் நாட்டுடைய சிச்சுவேஷன், நாட்டு நிலம் மோசம். அதுக்கப்புறம் உலமா கட்சிங்கிற பேர் இனி ஒரு காலமும் பதிவு செய்ய மாட்டாங்கங்கிறத நாங்கள் புரிஞ்சுக்கிட்டோம். அப்போ அதனால் அவர் உபதேசத்தை வச்சுக்கொண்டோம், அவரோட ஆலோசனையை வச்சுக்கொண்டு நாங்கள் 2020 ஐக்கிய காங்கிரஸ் கட்சி என்று பேரை மாற்றி நான் கொடுத்தோம். அந்த வருஷம் ஏற்றுக்கொள்ளப்படலை, இப்பொழுது ஏற்றுக்கொண்டார்கள் அந்த பேரில். அதே நேரம் நாங்கள் இந்த ஸ்ரீலங்கா உலமா கட்சிங்கிறத ஒரு பதிவு செய்யப்படாத அரசியல் கட்சியாக வேறையாக நாங்கள் கொண்டு போய் கொண்டு தான் இருக்கிறோம், அதனால் கைவிடலை. அதாவது நல்லா விளங்கிக்கணும், ஸ்ரீலங்கா அதாவது முஸ்லீம் உலமா கட்சி என்ற பெயரை தான் நாங்கள் மாற்றிருக்கிறோம். ஸ்ரீலங்கா உலமா கட்சி என்று எங்கள்கிட்ட 2 இருந்துச்சு, ஸ்ரீலங்கா உலமா கட்சி, முஸ்லீம் உலமா கட்சி. இப்போ எங்களோட தலைவர் மறைந்த உலமாக்கள்னாலே முஸ்லீம்கள் மட்டும்தானே, அப்போ அது முஸ்லீமா சிலோனாங்கிறது முக்கியம் இல்லைன்னு நினைக்கிறேன் நான். அது வந்து நம்முடைய மரபுள்ள உலமாண்டா முஸ்லீம் தான், ஆனால் பொருள் அடிப்படையில் அப்படி வராது. இப்போ உலமாண்டா ஒரு புத்திஜீவின் வரும். அப்போ அது ஏன் முஸ்லீம் வச்ச காரணம்டா, இப்போ சிங்கள மக்கள் தமிழ் மக்கள் பற்றி உலமா கட்சின்னு சொன்னால் என்ன என்று உலங்க, அப்போ அதுக்காக தான் முஸ்லீம்கள் அடையாளப்படுத்தியும் வச்சுருந்தோம் முஸ்லீம் உலமா கட்சின்னு. உண்மையில் அதை டிரான்ஸ்லேஷன் பண்ணி பார்த்தோம்னா புத்திஜீவியுடைய அல்லது அறிஞருடைய கட்சினா எந்த அறிஞரும் தெரியாது, கிறிஸ்தவ அறிஞர்களுக்கும் உலமாக்கள் சொல்லலாம், அது படித்த மட்டத்தில் உள்ளவங்களுக்கு புரியும். அதே மாதிரி நாங்கள் அந்த பேரை வைத்திருந்தோம், அந்த பேரை தான் நாங்கள் ஐக்கிய குரசு மாற்றிருந்தோம். அதனால் ஸ்ரீலங்கா உலமா கட்சிங்கிறது தனியாக இருந்து கொண்டு தான் இருக்குது. நாங்கள் கைவிடல காரணம் வந்து எங்களோட மறைந்த தலைவர் அஷ்ரப் வழிகாட்டிட்டு போய்கிட்டேன். அதுக்கு தான் நான் வரணும்னு நினச்சேன், ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸில் ஈடுபாடு காட்டி தான் உங்கள் அரசியல் முதல்ல வெளியில் வருது.
இப்போ ஏன் இல்லை அங்கே? இப்போ பொதுவாக விலகின எல்லாருமே போய் சேர்ந்துட்டுருக்குறாங்க, எல்லாரையும் கூப்பிடுறாங்க வாங்க அப்படின்னு போய் சேர்ந்துருக்கலாம். அதாவது என்னுடைய அரசியல் என்பது தனிநபர் அடையாளத்துக்காகவோ அல்லது தனிநபர் வாசிக்காகவோ பிரயோஜனத்துக்காகவோ ஏற்படுத்தப்பட்ட அரசியல் இல்லை. நான் உண்மையிலேயே அந்த நாளிலேருந்தே நான் ஒரு பத்திரிகையாளன் சொன்னேன், ஒரு பத்திரிகையாளன் என்கிறவன் ஒரு எப்போதுமே ஒரு சமூக துடிப்புள்ளவனாக இருந்திருப்பான், சமூகத்தில் மாற்றம் உண்டாக வேண்டும் என்று நினைத்திருப்பான். அதற்கிணங்க நான் முஸ்லீம் காங்கிரஸ் மூலம் சமூகத்திலே அரசியல் நேர்மையாக இருக்க வேண்டும் என்று நான் நினைத்தேன். இதன் காரணமாகத்தான் முஸ்லீம் காங்கிரஸில் இருந்து ஏதாச்சும் பதவி பெறணுங்கிற நோக்கம் எனக்கு அடிப்படையிலே இருக்கலை. இருந்திருந்த நான் அந்த கட்சியோடு இருந்திருப்பேன். மறைந்த தலைவர் அஷ்ரப் அவர்கள் அமைச்சரானது மூலம் எனக்கும் அவர்களிடையில் நிறைய முரண்பாடு வந்துச்சு. அதாவது உரிமை பிரச்சனைகள், எங்களுக்கு உரிமை முக்கியமாக சலுகை முக்கியமாக என்கிற பிரச்சனைகள் எங்களுக்கு ஏற்பட்ட காரணமாக நான் முஸ்லீம் காங்கிரஸ் சிந்தனைகளை நான் விலகத் தொடங்கினேன். அதாவது அதன் போக்கு 94 வரை நான் ஆதரித்து கொண்டிருந்தேன். 94 பிறகு எனக்கு அந்த கட்சியுடைய போக்கு எனக்கு பிடிக்கவில்லை. காரணம், யாரெல்லாம் முஸ்லீம் காங்கிரஸை தூற்றிக்கொண்டும் விமர்சித்து கொண்டிருந்தார்களோ அவர்கள் அமைச்சர் அஷ்ரப் அவர்கள் அமைச்சரானதும் கட்சியோடு இணைந்து கொண்டார்கள். அப்போ இதிலிருந்து நான் கண்ட உண்மைண்டா பழம் காய்க்க தொடங்கி விட்டது, அதனால் இவர்களெல்லாம் வந்து சேர்கிறார்கள். அதே நேரம் அந்த முஸ்லீம் காங்கிரஸுடைய செயற்பாடுகளை பார்க்கின்ற பொழுதும் தனக்காக வேண்டி பாடுபட்ட கட்சி தொண்டர்களை விட புதிதாக வந்து சேர்ந்தவர்களுக்கு அதிகம் அந்தஸ்தம் கொடுப்பதை நான் கண்டேன். இதன் காரணமாக எனக்கு முரண்பாடு ஏற்பட்டு நான் அன்று முதல் என்னுடைய நோக்கு தனிப்பட்ட நலன் இல்லாத காரணமாக அப்பொழுதிருந்தே அமைச்சர் அஷ்ரஃபுடைய சில விஷயங்களை நான் பகிரங்கமாக விமர்சித்தேன். விமர்சிப்பதை நான் பின்னிக்கவில்லை. ஏன்னா எனக்கு எந்த பிரயோஜனமும் அவர்கிட்ட எதிர்பார்க்கல. ஆனால் அவரை நெறிப்படுத்த வேண்டும் என்கிற காரணத்தினால் நான் அந்த கட்சியை விமர்சித்து கொண்டு தான் வந்திருந்தேன். ஆக என்னுடைய பார்வையில் நான் எதிர்பார்த்தது அந்த கட்சி சமூகத்துக்கான வெடிவாக இருக்க வேண்டும் என்று, சமூகத்தை விற்கிற கட்சியாக மாறக்கூடாது என்பதில் நான் கவனமாக இருந்தேன். ஆனால் அந்த கட்சியுடைய போக்கு இறுதி கட்டங்களிலே சமூகத்தை அதனுடைய வாக்குகளை விற்கின்ற பதவிகளுக்காக அல்ல பணத்துக்காக விற்கின்ற ஒரு போக்கு இருந்த காரணமாக என்னால் அந்த கட்சியில் தொடர்ந்து இருக்க முடியவில்லை. அதன் காரணமாகத்தான் நான் அதிலிருந்து ஒதுங்கி விலகல்ல ஒதுங்கி அந்த கட்சி விமர்சிக்க தொடங்கினேன். இந்த விமர்சன அரசியல் ரீதியாகத்தான் நான் வந்தேன். இப்போ இருக்கிற ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸினுடைய தலைவர் ரவுஃப் ஹக்கீம், நாங்கள் சமூகத்துக்காக தான் இருக்கிறோம், சமூகத்துக்காக தான் எல்லாமே பண்ணிட்டு இருக்கிறோம், எங்கள் அரசியலும் சமூகத்துக்கானது, அதனால தான் நாங்கள் இப்படி இருக்கிறோம். உங்கள் அவருடைய கருத்துக்கு உங்களுடைய நிலைப்பாடு? நான் என்னை பொறுத்த வரைக்கும் முஸ்லீம் சமூகத்துடைய தனிக்கட்சி ஆதரவாளன். முஸ்லீம்களுக்கு தனிக்கட்சி பலமாக இருந்தால் தான் சமூக உரிமைகளை பெறலாம்ங்கிறதுலே நான் பயிலக்கியமான கருத்து கொண்டவன். முஸ்லீம் காங்கிரஸ் தலைவர் அஷ்ரப் மரணத்துக்கு பிறகு நான் ரவுஃப் ஹக்கீம் தலைவராக இருக்க வேண்டும் என்பதிலே நான் அன்று நேரம் அந்த கருத்து கொண்டிருந்தேன். ஏன்னா அவர் எப்படிப்பட்டவர் என்று எங்களுக்கு தெரியாது. அதனால் அவர் தலைவரானதும் நான் அதனை ஆதரித்திருந்தேன். ஆனால் தலைவராகி ஒரு வருஷத்திலேயே ஒரு சோதனை களம் உருவாகியது, அதுதான் ஒஸ்லோ பேச்சுவார்த்தை. ஒஸ்லோ பேச்சுவார்த்தையின் பொழுது முஸ்லீம் காங்கிரஸ் தனியாக கலந்து கொள்ள வேண்டும் என்கிற கருத்து சமூகத்தில் இருந்தது. நானும் அதனை பகிரங்கமாக சொல்லியிருந்தேன். முஸ்லீம் காங்கிரஸ் தலைவர் அப்பொழுது அமைச்சர் ரவுஃப் ஹக்கீம் இருந்தார். அவர்கள் தனியாக தனித்தரப்பாக கலந்து கொண்டால் தான் எதிர்காலத்திலே பேச்சுவார்த்தை போய் முத்தரப்பு பேச்சுவார்த்தைகள் வரும் என்று நாங்கள் உறுதியாக இருந்தோம். ஆனால் அவர் அந்த ஒஸ்லோவுக்கு போகின்ற பொழுது ஊடகங்களுக்கு போட்டி கொடுத்திருந்தார், நாங்கள் வந்து தனித்தரப்பாக கலந்து கொள்கின்ற நேரம் இதுவல்ல, அரசாங்க தரப்பில் கலந்து கொள்கிறேன் என்று சொன்னார். அப்பொழுது தான் நான் கண்டுகொண்டேன் அவருடைய உண்மையான முகத்தை. இவர் வந்து முஸ்லீம் காங்கிரஸுக்குரிய தலைவராக இருக்க தகுதியற்றவர் என்ற கருத்து என்னுள் உருவாகி அதே கருத்தை நான் பகிரங்கமாகவும் காத்தாங்குடி நடைபெற்ற உலமாக்களுடைய மாநாட்டில் கூறினேன். இதன் மூலம் ரவுஃப் ஹக்கீம் அவர்கள் இந்த சமூகத்துக்கு துரோகம் செய்து விட்டார் என்ற வார்த்தையை பாவித்தேன். எப்போ? 2001 2000 தலைவரான 2001 இந்த கருத்தை சொல்கிறேன். இன்றைக்கு வரைக்கும் 2001 இன்றைக்கு 2023 வரைக்கும் அந்த ரவுஃப் ஹக்கீமினால் முஸ்லீம் சமூகத்துக்கு கிடைச்ச உரிமை என்ன? அது நீங்கள் தான் சொல்லுங்க. ஒன்றுமே இல்லை. அப்போ அன்றைக்கு நான் சொன்னது சரி, இன்றைக்கு சமூகம் மத்தியில் அப்படி தான் இருக்குது. இன்றைக்கு சமூகம் மத்தியிலையும் அந்த முஸ்லீம் காங்கிரஸை எதிர்த்தவர்கள் அதிலிருந்து வெளியே போனவர்கள் திரும்ப ஏன் சேர்றாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு வேறு வழி இல்லை. ஏன்னா மக்கள் பலம் அதிகமாக அந்த கட்சி இருக்கின்ற காலத்தினால் இந்த கட்சியில் சேர்ந்தால் தான் தாங்கள் எம்பியாகலாம், மெம்பராகலாம் என்கிற ஒரு சுயநலத்தின் காரணமாகத்தான் அவர் சேர்ந்து கொண்டிருக்கிறார்கள். யார் சொல்கிறீங்க? எம்எல்ஏ மிஸ் குல்லா, சிராஸ் மீரா சாஹிப் இவங்களா? வெளிப்படையே சொல்ல உங்களுக்கு தெரிந்தேன். இப்போ அதான் பாருங்களேன், இப்போ ஒரு ஒரு கட்சியிலிருந்து விலகிறான்னு சொன்னால் இப்போ இது இந்த பொருள் வந்து மோசம்னு சொன்னால் இது மோசம்ங்கிறதுக்கு விலையின் ஒருவர் அது மோசமாக இருக்கிற நிலைமையிலே சேர்ந்தால் அர்த்தம் இல்லையே.
இல்லை அதுக்கு அவர் நான் எம்எல்ஏ மிஸ்புல்லாகிட்ட ஒரு இன்டர்வியூ எடுத்த நேரம் அவர் சொல்லியிருந்தார், அப்பொழுது எனக்கு அது பிரச்சனையாக இருந்தது, இப்போ அப்படி இல்லை, நாங்கள் சமூகம் ஒன்றா இருக்கணும், அப்போ தான் சமூகத்தினுடைய உரிமைகளை எடுக்கணும், நான் காத்தாங்குடியை செஞ்சுருக்கிற மாதிரி நான் எல்லா இடத்தையுமே செய்யணும்னு விரும்புகிறேன்னு என்கிட்டயே சொல்லியிருந்தார் இன்டர்வியூ. அந்த 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 பேச்சிலே நீங்கள் விளங்கிக்கொள்ளலாம், அவர் வந்து முஸ்லீம் காங்கிரஸ் வெளியின காலத்திலிருந்தே நடர் நிறைய செஞ்சார், இதை புரிஞ்சுக்கொள்ளணும். அவர் முஸ்லீம் காங்கிரஸ் இருக்கிறது இருந்ததை விட முஸ்லீம் காங்கிரஸ் வெளியினா காத்தாங்குடியும் செஞ்சார், நிறைய நல்ல விஷயம் செஞ்சார். அதுலேருந்து விளங்கின்னு சொன்னால், அவருக்கு பாராளுமன்ற உறுப்பினராக சொன்னால் முஸ்லீம் காங்கிரஸ் சேர்ந்தால் தான் முடியும் என்றால், அவர் அங்கேருந்து விலகி பார்த்தார் பாராளுமன்ற உறுப்பினராக என்பது ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அவர் ஆக வேண்டிய சூழ்நிலை உண்டாகி அனைவரும் தேசிய பட்டியலில் தான் கடைசியாக அவர் வந்தார். ஆகவே முஸ்லீம் காங்கிரஸுக்கு ஒரு கிட்டத்தட்ட 25,000 ஓட்டு அங்கே இருக்கின்றது, அதோட ஹிஸ்புல்லாக்குரிய தனி ஓட்டு சேர்ந்தால் தான் பாராளுமன்ற உறுப்பினர் வரலாம் என்கிற சிந்தனை தான் தேவை, வேறு எந்த காரணம் சொல்லலாம், ஆனால் வெளிப்படையாக எங்களுக்கு தெரியும் இதுதான் காரணங்கிறது. அவர் மட்டும் இல்லை, எல்லோரும் தான். இப்போ நானும் கூட ஒரு சுயநலவாக இருந்தால் நான் கல்முனையை புறப்படமாக கொண்டோம், கல்முனையில் கிட்டத்தட்ட ஒரு 80% முஸ்லீம் காங்கிரஸ் அடித்தளமாக கொண்டது, நான் அந்த முஸ்லீம் காங்கிரஸை எதிர்த்து கொண்டு போவது என்பது ஒரு எதிர்நீச்சல் தான். சும்மா ஒரு கல்முனையை உங்கள் கோட்டையாக மாற்றணுன்ற ஒரு ஐடியாவில் தான் நீங்கள் பயணிக்கிறீங்க அப்படிங்கிறது நிறைய தகவல்கள் கிடைச்சது. ஏதோ இப்போ ஹிஸ்புல்லா வந்து காத்தாங்குடியை தன்னோட கோட்டைன்னு வச்சிருக்கிறார், அது மாதிரி முபாரக் அப்துல் மஜீத் கல்முனை என்னோட கோட்டை அப்படின்னு ஒரு நாள் சொல்லணுங்கிற ஒரு கனவு உங்களுக்கு இருக்கிற மாதிரி தான் புரியுது. எனக்கு கோட்டையாக்கணுங்கிற ஐடியா இல்லை, கல்முனை மக்கள் மத்தியிலே ஒரு நேர்மையான அரசியலை கொடுக்க வேண்டும்ங்கிறது தான் என்னுடைய நிலைப்பாடு. ஏனென்றால் என்னுடைய அரசியல் செயற்பாடுகள் அதை முரண்பாடு பார்த்தீங்கன்னு சொன்னால் நேர்மையான அரசியலை செய்ய வேண்டும்ங்கிறதுல நான் உறுதியாக இருக்கேன். கல்முனை மக்கள் வந்து நேர்மையான அரசியலுக்கு வர வேண்டும் என்று நான் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன், தொடர்ந்து ஏமாற்றப்பட முடியாது. அதாவது முஸ்லீம் காங்கிரஸ் வந்து கிட்டத்தட்ட கல்முனையில் 94 முதல் கல்முனை உள்ளூராட்சி சபை ஆண்டு கொண்டிருக்கின்றது. கல்முனைக்கு 89 முதல் முஸ்லீம் காங்கிரஸ் தான் எம்பியாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் உங்கள் அனைவருத்திலையும் கல்முனையில் முன்னேற்றம் காணலை. நாட்டுக்கே தேர்தல் நடக்கிற நேரம் கல்முனைக்கு மட்டும் கிடையாதுங்கிற மாதிரி தான் இருக்குது. காரணம் வந்து கல்முனையிலேயே இனவாதம் பிரதேசவாதம் அனைத்தையும் உருவாக்கி விட்டார்கள். யார் அங்கே ஆட்சி யார் செய்கிறார்கள்? அந்த கட்சியினர் தான், முஸ்லீம் காங்கிரஸ். முஸ்லீம் காங்கிரஸ் முஸ்லீம் காங்கிரஸ் அதன் காரணமாக அங்கு பல முரண்பாடு ஏற்பட்டு சாய்ந்தம் இருக்கும் கல்முனைக்கும் கல்முனை கொடிக்கும் முரண்பாடு, இந்த பக்கம் தமிழ் மக்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் முரண்பாடு, இப்படியான முரண்பாடுகளை வித்திட்ட காரணமாக இப்பொழுது தேர்தலை ஒத்திவைக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கின்றது. சாய்ந்த மருதுக்கு தனி பிரதேச சபை, உங்களுடைய நிலைப்பாடு என்ன? சாய்ந்த மருதுக்கான தனி பிரதேச சபை கொடுக்க வேண்டும்ங்கிறத முதலாவது ஒரு அரசியல் கட்சி சொன்னால் அது எங்களோட கட்சி தான், நாங்கள் தான் அதை பகிரங்கமாக வச்சணும். அத்தாவதுக்கு முதலும் நான் பகிரங்கமாக ஒரு ஊடக மாநாடு நடத்தி சொல்லியிருந்தேன். ஆனால் சாய்ந்த மருதுக்கு சபை வழங்குகின்ற பொழுது கருணை பாதிக்கப்படக்கூடாது என்ற கருத்தும் எங்களுக்கு இருக்கின்றது. நான் கூறுகின்ற அந்த நாளையில் நான் கூறின கருத்து கிட்டத்தட்ட 2008 நான் கூறியிருந்தேன், 2010 பொதுத்தேர்தல் கூறியிருந்தேன். அந்த தேர்தலில் நான் சொன்னேன், சாய்ந்தமர் மக்கள் எங்களுடைய கட்சியை பலப்படுத்தினால் நாங்கள் சாய்ந்தமர் சபைக்கு உரிய எடுப்பதற்குரிய வழிவகைகளை செய்வோம் என்று சொல்லியிருந்தேன். நீங்கள் மஹிந்த ராஜபக்சவின் பக்கம் அந்த நேரத்தில் மஹிந்த ராஜபக்ச பக்கம் இருந்த காரணமாக எனக்கு உறுதியாக தெரிந்தது, அந்த நேரங்களில் எங்களோட கட்சி பலமடைந்த நிச்சயமாக நாங்கள் சொல்லுவதை மைந்த செய்து தருவாருங்கிறதுல உறுதியாக இருந்தோம். அந்த அடிப்படையில் நாங்கள் சொல்லியிருந்தோம். ஆனால் மக்கள் சாய்ந்தவர் மக்கள் முஸ்லீம் காங்கிரஸ் நம்பினார்கள், எங்களுடைய கட்சிக்கு நான் நினைக்கிறேன் சாய்ந்தவர்கள் ஒரு 100 ஓட்டோ கிடைச்சிக்கும் சந்தேகம். அந்த நேரம் நாங்கள் சுயேட்சையாகத்தான் போட்டுட்டோம். அப்படி என்றால் நான் விளங்கி கொண்டேன், சாய்ந்தவர் மக்கள் வந்து சபையை விரும்பலை கட்சியை விரும்புகிறாங்கன்ட்டு. ஆனால் பின்னர் என்ன செய்தார்கள்? அவர்கள் விளங்கி போய்விட்டது, இந்த கட்சி தான் தங்களை ஏமாத்துகின்றது, முஸ்லீம் காங்கிரஸ் தான் இங்கே பிரதேசவாதத்தை விதைத்து அவர்களுக்கு இதை சாதகமாக பயன்படுத்தி வருவது என்பதை சாய்ந்த மக்கள் மிக தாமதமாக தான் புரிந்து கொண்டார்கள். கடைசியாக போன தேர்தலில் சுயேட்சையாக நின்று வென்றார்கள், அதுவும் கூட வெளியே போனது. கடைசியாக அந்த கோரிக்கை என்பது ஒரு 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 முசுப்பாத்தி மாதிரி போயிட்டது. அதோட வடை கொடுத்து ஆசை காட்டுற மாதிரி முதல் நாள் பிரதேச சபையை கொடுத்துட்டு அடுத்த நாள் இல்லைன்னு சொல்லிட்டாங்களே. அப்படியெல்லாம் நடந்துச்சு. காரணம் வந்து நான் தெளிவாக சொல்லியிருந்தேன் வந்து ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் என்பது மக்களுக்கான கட்சி அல்லங்கிறதில் நான் உறுதியாக இருக்கிறேன். என்ற அவர்களுக்கு தேவை பிச்சைக்காரனுடைய புண்ணை போன்று சில புண்ணுகளை வைத்துக்கொண்டு அதனை ஆரோடாக தோண்டியே இருக்க வேணும் என்பதுதான். அதில் ஒன்றால் சாய்ந்தமருது சபைக்கு கொடுக்கணுங்கிறது கொடுக்கறது, அடுத்த நாள் அதை கலைக்கிறது, அது இல்லாமல் இந்த கூத்தெல்லாம் நடந்து கொண்டிருக்கு. சாய்ந்தமர் மக்களுக்கு சபை கொடுக்கணும், இதில் வந்து ஒரு மாட்டுக்கருத்து எங்கிடம் இல்லை, நிச்சயமாக கொடுக்கப்படத்தான் பண்ணும். அதுக்கு நாங்கள் ஒரு ப்ரொபோசல் வைத்திருந்தோம், சில திட்டங்கள் நாங்கள் முதலாவது தீர்வு திட்டம் வைத்தோம். நாங்கள் சொல்லியிருந்தோம், சாய்ந்தமருக்கு சபை கொடுக்குற அதே நேரம் தமிழ் மக்களுடைய பிரச்சனை ஒன்று இருக்குது, பிரதேச சபையில் செயலக பிரச்சனை,
பிரதேச செயலகம்ங்கிறது இன ரீதியாக கொடுக்க முடியாது. அதிலே அரசாங்கம் உறுதியாக இருக்கின்றது. பிரதேச ரீதியாக தான் செயலகம் கொடுக்கலாம். தமிழ் செயலகம் முஸ்லீம் செயலகம் இந்த நாட்டில் இல்லை. அதனால் தமிழ் செயலகம் கொடுக்க முடியாதுங்கிறதுல உறுதியாக இருக்கிறார். நான் மஹிந்த ராஜபக்ச ஆதரவாளனாக இருந்த பொழுது, பேசில் ராஜபக்சர் பேசின பொழுது அவரே என்கிட்ட சொன்னார், இதுவரைக்கும் இந்த விஷயமா யாரும் எனக்கு தெளிவுபடுத்தலை, நீங்கள் சரியாக தெளிவுபடுத்திங்க, இன ரீதியான பிரதேச செயலகத்துக்கு எங்கேயும் இடம் இல்லை. அப்போ தான் நான் ஒரு கோரிக்கை முன்வைத்து தமிழ் மக்களுக்கு பாண்டிருப்பு செயலகம் கொடுக்கலாமுங்கிற கருத்தை முன்வைத்திருந்தேன். ஆகவே சாய்ந்தமருக்கு சபை கொடுக்குற நேரம் முதலாவதாக இந்த செயலக பிரச்சனையை தீர்க்க வேண்டும். இந்த செயலக பிரச்சனையை தீர்த்து விட்டால் சாய்ந்தமருக்கு சபை கொடுக்குற பொழுது கலந்துக்கு எந்த பிரச்சனையுமே வராது. இதை நாங்கள் புரிஞ்சுக்கணும். சாய்ந்தம் பாண்டிருப்பு செயலகம் கொடுத்தப்பட்டால் அரசாங்கத்தில் எந்த பிரச்சனையும் இல்லை. மிக மிக இலகுவாக சாய்ந்தமருக்கு சபை கொடுக்கலாம். ஆகவே சாய்ந்தமருக்கு சபை கொடுக்கப்படணுங்கிறதுல எங்கள்கிட்ட மாற்றுக்கருத்து இல்லை. எப்போ கிடைக்கும் அந்த சபை? நம்பிக்கை இருக்குதா இப்போயாச்சும் கிடைக்கும்? என்ன பொறுத்தவரை இந்த போட்டிருக்கிற வழக்கு அல்லாஹ்வாலம், அது இன்னும் பல வருஷங்கள் போகுமோ அல்லது வார மார்ச் 18ஆம் தேதி தீர்வு கிடைக்குமோ தெரியாது. தீர்வு எப்போ கிடைக்கும்னு எங்களால் யூகிக்க முடியாது என்றால் அதில் நிறைய இடியப்பட்சிகள் இருக்கின்ற காரணத்தினால், அது இப்போ வழக்கில் இருக்கின்ற காரணத்தினால் அது சம்மந்தமாக நம்ம கருத்து சொல்ல முடியாமல் இருக்கின்றது. ஆனால் எப்போ கிடைக்குங்கிறது எனக்கு தெரியாது. உங்களுக்கும் மஹிந்தவுக்கும் என்ன வித்தியாசம்னு கேட்டால் ஒற்றை வார்த்தையில் எதுவும் பதில் சொல்ல முடியுமா உங்களால்? மஹிந்த நல்லவரா கெட்டவரா என்கிறதுக்கு அப்பால் நேரடியாக சொல்லப்போனால் யுத்தத்தை வென்று தந்த காரணத்தினால் நான் எப்பொழுதுமே மஹிந்தையில் நன்றி கடனாக இருந்து கொண்டிருக்கின்றேன். அவருடைய குடும்ப அரசியல் இந்த நாட்டுக்கு சரியில்லைன்னு நான் சொன்னால் ஏற்றுக்க முடியுமா? பொதுவாக இந்த உலகத்தை பார்க்க நேரம் குடும்ப அரசியல் தான் பெரும்பாலான நாடுகள் இருக்குது. அதனால தான் உங்கள் மகனை நீங்கள் செயலாளராக போட்டிருக்கிறீங்களா? நியாயமான காரணம் இருக்குது. காரணம் வந்து கொஞ்சம் தெளிவுபடுத்த முடியுமா? இப்போ நான் சாதாரணம் என்னுடைய நான் இளைஞனாக இருந்திருந்தால் அந்த பிரச்சனை வந்திருக்காது. நாங்கள் எங்கள் கட்சியிலே செயலாளராக நாங்கள் எப்போவுமே இந்த மகனை போட்டிருக்கல. அவங்கள போட்டிருக்க கடந்த 3 வருஷமாக தான். அதுக்கு முன்னர் செயலாளராக வேறு மோலை மாதிரி இருந்து கொண்டிருந்தார்கள். இப்பொழுது நாங்கள் வயசாகிச்சோம். அதனால் என்னுடைய டாக்குமெண்ட்ஸுகள் கட்சி சம்மந்தமான நடவடிக்கைகள் செயலாளர் ஒருத்தக்கு இருக்கிற இன்னொரு இடத்தில் இருக்கிற உதாரணமாக குடும்ப சந்தோத்தர் செயலாளராக இருக்கும் பட்சத்தில் நான் கல்லூரியில் மூத்தாய் போனால் கட்சியில் உள்ளவங்களுக்கு அந்த கனெக்ஷனை ஏற்படுத்த முடியாது. என்னோடய இந்த டாக்குமெண்ட் அங்கே ஊரில் இருக்கும், இவருக்கு அங்கே தொடர்பு கொள்ள முடியாது, பல பிரச்சனை உண்டாகும். ஆகவே ஒரு கட்சியுடைய தலைவருடைய நடவடிக்கை அனைத்து டாக்குமெண்ட்டுகளும் ஒரு செயலாளர் கட்டாயம் இருக்கணும். திடீர்னு நாங்கள் மூத்தான மூத்தக்கூடிய வயசில் வந்துட்டு நாங்கள் திடீர்னு மூத்தானாலும் கூட அந்த கட்சி நடத்துகிறவங்க அந்த செயலாளரை அணுகி அதில் எடுக்கலாம். இதுக்கு வசதியாகத்தான் என்னோடய மகனை வச்சிருக்கிறேன். மற்றபடிக்கு மகன் வைக்கும் கட்டாயம் இல்லை. இல்லை, உங்கள் குடும்பத்தை தாண்டி அந்த கட்சி போயிடக்கூடாதுங்கிற ஒரு நோக்கமும் இருக்கலாம் இல்லை? இதில் அப்படி இல்லை. என்ன கட்சியோட உயர்ப்பு இடத்துல எங்களோட குடும்பத்தை சேர்ந்த 3 பேர் தான் இருக்கிறாங்க. மற்ற எல்லாமே அதுவும் வெளியூர்கள். கொழும்புல உள்ளவங்க இருக்கிறாங்க, புத்தளத்தில் உள்ளவங்க இருக்கிறாங்க, மட்டக்களை சேர்ந்தவங்க இருக்க பலர் இருக்கிறாங்க. அதே மாதிரி நீங்கள் உங்களுடைய கட்சியினுடைய அமைப்பாளர்களாக ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டில் இருந்த ஒவ்வொருத்தரை போட்ட சில ஃபேஸ்புக் போஸ்ட்டை உங்கள் ஃபேஸ்புக்கு உங்கள் ஃபேஸ்புக்கை நான் தொடர்ந்து பார்த்து வரதால நான் கேட்குறேன். இப்போ நிறைய பேர் விலகிட்டதாக சொல்லியிருக்கிறாங்க. என்ன நிறைய பேர் விலகில்லை? அது யாருமே விலகில்லை. நாங்கள் கட்சிக்குள் குழப்பப்படி உண்டாக்கின 2 பேர் தான் விலகினோம், வேறு யாரும் இல்லை. கட்சிக்குள் குழப்பப்படி உண்டாக்கினா எங்களுடைய வாட்ஸ்அப் குரூப் இருக்கிறது, கட்சிக்கு ஹைகமாண்ட் குரூப் இருக்கிறது. அதிலே அவர்கள் முன்வைத்த கருத்து எங்களோட கட்சியுடைய கொள்கைக்கு மாற்றமான கருத்து. அவர்கள் எதிர்பார்த்த இந்த கட்சி மூலம் ஏதாவது பிரயோஜனம் கிடைக்கணும் உண்டு. அதை அவங்கள மினிஸ்டர் மாட்ட கூட்டிகிட்டு போகணும், அவங்களுக்கு சலுகைகள் எடுத்துரணும்ங்கிற கருத்தில் அவங்க சொல்லிக்கொண்டாங்க. நாங்கள் உறுதியான இந்த இதுக்காக வேண்டி நம்முடைய கட்சி ஆரம்பிக்கப்படலை. அப்படி மினிஸ்டர் அமைச்சர்கள் மூலமாக உங்களுக்கு நன்மை கிடைக்கணும்னா கட்சி தேவையில்லை. நீங்கள் நேரடியாக அந்த அமைச்சர்கள் உள்ள கட்சியில் சேர்ந்தீங்கன்னா உங்களுக்கு மிக இலகுவாக அதுக்குரிய வசதி வாய்ப்பு கிடைக்கும். எங்களுடைய கொள்கை வந்து கட்சி கொள்கை வந்து சமூகத்துக்கான அரசியல். அதனால் இதில் வந்து தனக்கான பிரயோஜனம் கிடைக்கிற யாரும் இந்த கட்சியில் பயன்பெற முடியாது. நான் சமூகத்துக்கான அரசியல்னு தான் 2019ஆம் ஆண்டு கோட்டாபய ராஜபக்சவுக்கு ஆதரவு காட்டினீர்கள் ஜனாதிபதி தேர்தலில், சரிதானே? இல்லை, அப்படி இல்லை, அந்த கருத்து பிரச்சனை இல்லை. எந்த கருத்து அது? நாங்கள் சொன்னது ஏற்கனவே கோட்டாபய ராஜபக்ச அவர்கள் ஜனாதிபதி என்று தீர்மானிக்கப்படுறதுக்கு முதல்லேயே ஸ்ரீலங்கா பொதுஜனப்பரமனோடு நாங்கள் ஒப்பந்தம் பண்ணோம். 2019 இவரை அந்த நாங்கள் ஒவ்வொரு ஒப்பந்தம் பண்ணி 3 மாதத்துக்கு பிறகுதான் தேர்தலில் அறிவிக்கப்பட்டது. தேர்தல் அறிவிக்கப்பட்டதுக்கு பிறகுதான் கோட்டாபய ராஜபக்ச அவர்கள் ஜனாதிபதி வேட்பாளர் என்று ஸ்ரீலங்கா பொதுஜனப்பரமன் அறிவித்தது. ஆக நாங்கள் ஏற்கனவே நாங்கள் பொதுஜனப்பரமனோடு ஒப்பந்தம் பண்ணிருக்கிற காரணத்தினால் அவர்கள் கோட்டாபய ராஜபக்சவை போடும் என்று சொன்னால் நான் அந்த இடத்துல நான் சொல்லியிருந்தேன், கோட்டாபயங்கிற பொழுது எங்களுடைய மக்கள் மத்தியே கொஞ்சம் பார்வை வித்தியாசமாக இருக்கிறது, போராக்களை நீங்கள் போடலாம், உதாரணமாக மஹிந்த ராஜபக்சோட மனைவியையும் போடலாம் என்று.
அப்பொழுது மஹிந்த ராஜபக்ச சொன்னார், அவர் ஆசைப்படுறார், அதுக்காக தான் நாங்கள் தீர்மானிச்சிங்க அவர் போடலாம்னு சொல்லி. நாங்கள் ஒரு இணைந்த கட்சிங்கிறனாலையும் புதுசாக இணைந்து கிட்டத்தட்ட 5-6 மாதம் உடனடியாக நாங்கள் வெளியே செல்ல முடியாத காரணம் கொண்டு. என்றால் பொதுவாக முஸ்லீம் அரசியலை பொறுத்தவரையில் தெரியும், நேற்று ஒரு கட்சி இன்றைக்கு ஒரு கட்சி இருக்கிறாங்க, வளமையாகவே நாங்கள் கண்டு வந்திருக்கிறது. முஸ்லீம் காங்கிரஸை மற்ற ஆயிரங்க மக்கள் எல்லாத்தையும் அப்படி தான் இருந்தீங்க, இன்றைக்கு வரைக்கும் திடீர்னு நாங்கள் பாஞ்சிடுவாங்க. அந்த கட்ட பேர் சமூகத்துக்கு வரப்படாங்கிறனால நாங்கள் பொறுமையாக இருந்தோம். மற்றபடிக்கு நாங்கள் சொன்னோம் ஒரு விஷயத்தை சொன்னேன், அந்த நேரம் என்னுடைய கணிப்பு பார்த்த நேரம் சிங்கள மக்கள் மத்தியில் பெரும்பாலும் எனக்கு வழங்கியது கோட்டாபய ராஜபக்ச வெல்வார்னு சொல்லி. இதற்கு காரணம் 2019 தான் நாங்கள் பொதுஜன பெருமையோட ஒப்பந்தம் பண்ணோம். அதுக்கு முன்னர் நாங்கள் மைத்திரி இருந்தோம். 2018 உள்ளூராட்சி தேர்தலின் பொழுது நாங்கள் மைத்திரி இருந்தோம். மைத்திரியோடு இருக்கின்ற பொழுது நான் பார்த்தேன், அன்னிகமாக கிட்டத்தட்ட நாட்டில் உள்ள 80 சபைகளை பொதுஜன பெருமை கைப்பற்றியிருந்தது. அப்பொழுது நாங்கள் அவரோட இருக்கவில்லை, அதாவது மைந்தியோட இருக்கல மைந்தியோட 2015 நாங்கள் வெளியிட்டோம். 2015 இல்லை 2016 வெளியிட்டோம். ஆனால் இதனை நான் கணிப்படி செய்த பொழுது நிச்சயமாக கோட்டாவை வெள்ளக்கூடிய சாத்தியக் கொண்டிருக்கிறது. அன்று கிடைத்த வாக்குகளை வைத்து நான் கணிப்பிட்டு நான் சொன்னேன், நான் தேர்தல் பிரச்சாரம் நான் மட்டும்தான் சொன்னேன் 69 லட்சம் வாக்குகளை பெறுவார்னு சொல்லி. இல்லை அப்படிதான், அதில் கோட்டாபய ராஜபக்ஷ ஜனாதிபதி வேட்பாளராக இப்போ நீங்கள் சொல்கிறது போல் அறிவிக்கப்பட்டதுக்கு பின்னாடி உங்கள் ஊர்லேயா இருந்தால் கூட நீங்கள் கோட்டாபய ராஜபக்ஷவுக்கு வாக்களிங்க அப்படின்னு தான் நீங்கள் உங்களுடைய பிரசாரங்களில் ஈடுபட்டீங்க. அப்படி பார்க்குற நேரம் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியும் இந்த ராஜபக்ஷ குடும்பமும் சேர்ந்து இந்த நாட்டை அழிவு பாதைக்கு எவ்வாறு இட்டு சென்றது என்பதற்கு நிறைய காரணங்கள் கூறலாம், நிறைய உதாரணங்கள் கூறலாம். முபாரக் அப்துல் மஜீதும் அதற்கு உடந்தையாக இருந்ததால் நீங்களும் காரணம் சொல்ல முடியாதா? நாங்கள் அவங்க நல்லது செய்வார்கள் என்று நினைத்து நாங்கள் அவங்களை சப்போர்ட்டாக இருந்தோம். மஹிந்த ராஜபக்சவும் நான் ஆதரவாக இருந்தது காரணம், பிரதான காரணம் யுத்தத்தை முடித்தது. ஏனென்றால் யுத்தம் முடிந்த காரணமாக முதலாவதாக பிரயோஜனப்பட்டவர்கள் முஸ்லீம்கள், அதிலேயும் கிழக்கு மாநில முஸ்லீம்கள், அதிலும் கல்முனை முஸ்லீம்கள்ங்கிறது இந்த கருத்து. அதனால் ஒரு ஆட்சியாளராக இருக்கிறவர் முழுக்க முழுக்க நல்லவர்னு சொல்ல முடியாது, தீயவர்னு சொல்ல முடியாது. பொதுவாக நாங்கள் வரலாற்றில் பார்த்துருக்கின்றோம், எல்லா ஆட்சியிலேயும் நல்லவும் இருக்குது கெட்டதும் இருக்குது. சிறிமாட ஆட்சி காலத்தில் நாங்கள் இதை விட அதிகமாக துன்பங்கள் அனுபவித்தோம், ஜேஆர்டு ஆட்சி காலத்தில் அனுபவித்தோம், பிரேமதாஸ் ஆட்சி காலத்தில் நிறைய துன்பங்கள் அனுபவித்தோம். அதனால் அதே நேரம் பிரேமதாஸ் ஆட்சியை கொண்டு வந்தது அஷ்ரப். அப்போ யாராவது சொன்னீங்களா நீங்கள் நீங்கள் கொண்டு வந்ததுனால நீங்கள் அதுக்கு அத்தனைக்கும் உடந்தேன் யாரும் அஷ்ரப் கைட்டீங்களா? அதாவது நான் சின்ன பிள்ளை, நீங்கள் இல்லை, நான் சமூகத்தை சொல்கிறேன். நான் நீங்கள் என்ன சொல்கிறது சமூகத்தை, இந்த சமூகம் காட்டிச்சா? அப்போ பிரேமதாசை வந்து புலிகளோட ஒப்பந்தம் செய்து கொழும்புல தேனியில் கொண்டாடினார். அங்கே கிழக்கில் புலிகள் வந்து முஸ்லீம்கள்லாம் கொன்றார்கள், என்னுடைய தந்தை என்னுடைய தம்பி எல்லாரையும் கொண்டு தள்ளினார்கள். அப்படி இதற்கெல்லாம் காரணம் அஷ்ரப் நீங்கள் கொண்டு வந்ததுன்னு சொல்லி யாரும் சொன்னார்களா? இல்லை, அவர் அஷ்ரப் கொண்டு வந்தது இவர் மூலம் ஒரு பிரயோஜனம் கிடைக்கும் கொண்டு வந்தார். ஆனால் அவர் கெட்டவராக மாறி போறனும் அவரால் இயலாம போய்விட்டது, ஆனாலும் அவர் விலகவில்லை. ஆனால் நாங்கள் அப்படி இல்லை, மஹிந்த ராஜபக்சவை கொண்டு வரக்கு நின்றாலும் மஹிந்த ராஜபக்ச தவறு செய்தப்போ விலகி இருக்கின்றோம். அந்த கட்சியை விட்டு மஹிந்த ஏமாற்றி விட்டார்னு சொல்லி கூட நாங்கள் விலகி இருக்கிறோம். அதாவது எங்களுடைய நோக்கம் வந்து ஒரு சிங்கள அரசியல்வாதியை கொண்டு வந்தால் அவருக்கு அடிமையாக இருக்கக்கூடாது, அவருக்கு அடிமையாக இருக்கக்கூடாது, அவர் தவறு செய்தாலும் விமர்சிக்க வேணும். அதற்காக வேண்டி தான் நாங்கள் எந்த ஒரு பதவியையும் எடுப்பதில்லை. நாங்கள் மஹிந்த ராஜபக்சோடு 2005 இருந்திருக்கின்றேன், கோட்டாபய ராஜபக்சவாராக இருந்தவர்கள். ஆனாலும் 2 அரசாங்கத்திலும் எந்த ஒரு பதவியோ பணமும் நாங்கள் எடுக்கலை. ஏன் காரணம் என்றால் நாங்கள் எப்பவுமே நேர்மையாகவும் நேரடியாகவும் அரசு செய்ய வேண்டும். நாங்கள் பதவிக்கு அடிமையானால் எங்களை விமர்சிக்க முடியாமல் போய்விடும். உங்களுக்கு நீங்கள் பத்திரிகையோடு தொடர்பு கொண்டு இருந்தால் தெரியும், தொடர்ந்து வாசித்து தான் தெரியும், நான் பல இடங்களும் முரண்பட்டிருக்கின்றேன், பல இடங்களும் விமர்சித்திருக்கின்றேன். ஆக நாங்கள் அந்த டைமில் கொண்டு வந்த காரணம் இன்னொரு எங்களோட கட்சி கொள்கைகள் பெரும்பான்மையான சிங்கள மக்கள் எந்த பக்கம் இருக்கிறார்களோ அந்த பக்கம் முஸ்லீம் சமூகம் போக வேண்டும்ங்கிற அடிப்படை கொள்கை எங்களோட கட்சியிலேயே. இதுக்கு பேரும் அடிமைத்தனம் தான். இது அடிமைத்தனம் இல்லை, எங்களுடைய நிலைமை எப்படி, அதாவது உதாரணமாக நாங்கள் ஒரு பஸ்ஸில் போக வேண்டிய தனிவான வாகனத்தில் போக முடியாமல் இருக்கின்றோம். பஸ்ஸில் தான் ஏறி போக வேண்டியிருந்துச்சுன்னா பஸ்ஸில் தான் ஏறி போகணும், தனி வாகனம் வரட்டும் என்று இருக்க முடியாது. எங்களுடைய விகிதாசார படிப்பு இங்கே இலங்கையில் உள்ள முஸ்லீம்கள் விகிதாசார பார்க்கும் நேரமும் முஸ்லீம்களுடைய அந்த வாழ் நிலங்களை பொறுத்தவரை கிழக்குக்கு வெளியில் இருக்கின்ற முஸ்லீம்கள் பல இடங்களிலே 1000 சிங்கள குடும்பம் இருந்தால் 10 குடும்பம் முஸ்லீம் குடும்பம் இருக்கும். இப்படியான சூழ்நிலை இருக்கின்றது, இப்படியான சூழ்நிலை இருக்கின்ற பொழுது நாங்கள் அந்த மக்கள் முரண்பட முடியாது என்று நான் கண்டிருக்கின்றேன். உதாரணமாக ஒரு கண்டியில் ஒரு சிற்றூரில் இருக்கிற முஸ்லீம்கள் அவர்கள் அங்கு அவர்கள் வாழ்கின்ற தம்மை சூழல் வாழ்கின்ற சிங்கள மக்கள் முரண்பட்டால் அந்த மக்கள் அரசியல்வாதிகள் எந்த நன்மையும் செய்ய மாட்டார்கள். கடந்த காலங்களிலே தென்னிலங்கையிலே முஸ்லீம்கள் பாதிக்கப்பட்டதுக்கு இது ஒரு காரணமாக இருந்தது.
முக்காலங்களிலே, அதாவது முஸ்லீம் காங்கிரஸ் உருவாகிறதுக்கு முன்ன முக்காலங்களிலே எங்களுக்கு சிங்கள மக்கள் அரசியல்வாதிகளை பொறுத்தவரை முஸ்லீம்களுடைய வாக்குகளும் எங்களுக்கு தேவை எங்கள் சூழ்நிலை இருந்துச்சு. அப்போ அவங்க என்ன செய்வாங்க, ஏதாச்சும் முஸ்லீம்கள் பிரச்சனை ஓடி வந்து அரசியல்வாதி உதவி செய்வாங்க. இப்போ அப்படி இல்லை. இப்போ எவ்வளோதான் நாங்கள் இவங்களை செய்தாலும் நன்மை செய்தாலும் அவங்க வந்து முஸ்லீம் மக்களை மட்டும்தான் போட்டு போவாங்க, அல்லது எங்களுக்கு எங்களை எதிர்த்து அனுப்பாங்க என்கிற ஒரு ரூபம் இன்றைக்கு சிங்கள மக்கள் மத்தியில் இருக்குது. அதனால அரசியல்வாதி என்ன செய்கிறாங்க, முஸ்லீம்களை அடிக்கிறது துணை போடுறாங்க. இந்த யதார்த்தத்தை நாங்கள் புரிஞ்சு பண்ணணும். ஏண்டா இப்போ இவங்க எங்களை ஓட்டு போடணும், அரசியல்வாதின்ற யார், அவன் எப்பவுமே மக்களுடைய வாக்குகளை நம்புறவன், மக்கள் வாக்குகள் மூலம்தான் தன்னுடைய பதவி கிடைக்குவாங்க. அப்படியானவன் தனக்கு இவங்க வாக்களிக்க மாட்டாங்க என்கிற முத்திரை குத்தப்பட்டால் அவன் அவங்களுக்கு ஒன்று அடியை பார்ப்பான், அதை யாரும் அடித்தாலும் கணக்கெடுக்க மாட்டான். இதனால் நாங்கள் இந்த மக்களுக்கு நாங்கள் சொல்கிறோம், நாங்கள் கிழக்குமான முஸ்லீம்கள் மட்டும் மையப்படுத்தி நாங்கள் அரசியல் செய்யவில்லை, கூடாது. பல முஸ்லீம் கட்சி அப்படி தான் செய்கிறாங்க. கிழக்குமான படத்தில் முஸ்லீம்கள் பெரும்பான்மை வாழ்கிறாங்க, அது பிரச்சனை இல்லை. ஆனால் இங்கே வாழ்கிற மக்களை பார்க்கணும், இங்கே வாழ்கிற மக்களையும் பற்றி பார்க்கின்ற பொழுது நாங்கள் இந்த முடிந்தளவுக்கு சிங்கள பெரும்பான்மை எந்த பக்கம் இருக்கின்றதோ அந்த பக்கம் இணைந்து செல்வது தான் சரியான அரசியலாக நாங்கள், அது அடிமைத்தனம் இல்லை, சரியான அரசியலாக நாங்கள் பார்க்கணும். அந்த நம்பிக்கையில் தான் கோட்டாபய ராஜபக்சேவுக்கு வாக்கு கொடுங்க அப்படின்னு நீங்கள் பிரசாரம் செய்யும். நிச்சயமாக என் கண்ணுக்கு தெரிந்தது 69 லட்சம் வாக்குகள் நான் வெளில போகின்றார். அன்றிருந்த சூழ்நிலை இப்படி தானே, ரணிலுக்கும் இடையில் ரணிலுக்கும் சஜித்துக்கும் இடையே முரண்பாடு இருந்துச்சு, அதை நான் காணிச்சேன். இந்த முரண்பாடு இருந்த காரணத்தினால் நிச்சயமாக சஜித் வெல்ல இயலாதுங்கிறதுல ஆண்டவன் எப்படி நாளாக பிரச்சனை, என்னுடைய கணிப்பின்படி 100% உறுதியாக சஜித் வெல்ல முடியாது. ஆனால் அதே கோட்டாபய ராஜபக்ஷ தான் தன்னுடைய பதவியை ஏற்றுக்கிற நேரம் நான் சிங்கள பெரும்பான்மை வாக்குகளால் தான் வந்தேன் அப்படின்னு முதல் பதவியேற்பிலேயே இந்த நாட்டில் இருக்கிற சிறுபான்மை மக்களினுடைய உள்ளத்தை கிழிச்சார். நீங்கள் சொன்ன வார்த்தை இருக்கு இல்லையா, அதான் சரியான வார்த்தை, சிங்கள பெரும்பான்மை வாக்குகள்னால் வந்தாண்டு. இன்றைக்கு நீங்கள் சரியாக சொல்லுவீங்க, அது அப்படிதான் சொன்னார். சிங்கள இல்லை, அது சொல்றதால சிறுபான்மை பாதிக்கப்படுறாங்க, அவருக்கு ஓட் பண்ணின சிறுபான்மை மக்கள் நாட்டுக்குள்ள இருந்தாங்க. இல்லை, சிங்கள பெரும்பான்மை வாக்குகளாக இருந்தாச்சுன்னா பெரும்பான்மையாக சிங்கள மக்கள், சரியா? இப்போ உதாரணமாக கோட்டாவே 69 லட்சம் பேர் வாக்கு போட்டிருந்தாங்களா, அதில் சிறுபான்மை வாக்கு இன்னும் கணிப்பு போட்டு 3 லட்சம் தான், தமிழ் முஸ்லீம் போட்டு 3 லட்சம் தான். அப்போ 66 லட்சம் யார் வாக்கு இல்லை, அதுக்காக ஒரு ஜனாதிபதி பதவி ஏற்கிற நேரம் அடுத்த இனங்களை விட்டுட்டு இதுதான் இனம் இதுதான் என்னுடைய சொல்லல, நீங்கள் சொன்ன மாதிரி சொன்னார். அதை பெரும் சிங்கள பெரும்பான்மை மக்களாக வந்து என்ன சொன்ன தவிர மற்றபடிக்கு அவர் தமிழ் முஸ்லீமாக ஓட்டு போடலன்னு சொல்லலை. அதாவது நம்ம சொல்லணும், பெரும்பான்மையாக சிங்கள மக்கள் வாக்களித்தார்கள், அதான் நான் அர்த்தம். அதேமே அவர் கட்டாயம் தமிழ் மக்களும் முஸ்லீம் மக்களும் எனக்கு வாக்களித்திருக்கிறார்கள் என்ற விஷயத்தை சொல்லியிருக்கணுங்கிறதுல நான் உடன்படுறேன். அதை நான் அந்த நேரமே பத்திரிகைகளுக்கு அறிவிக்க விட்டிருந்தேன், கோட்டாபய வார்த்தையை வந்திருக்கணும் என்ற. நான் ஒரு முஸ்லீம் தானே, என்ன நம்பி எங்களை கட்சிக்காரங்க ஒரு 100 பேர் கிட்டமே 100 பேராக வாக்களித்தாங்க, ஆனால் முஸ்லீம்களும் வாக்களித்துள்ளார்கள் என்று சொல்லி இருக்கணுங்கிறத நான் அறக்க விட்டிருந்தேன். அதோட தவறு, அவருடைய வார்த்தை பிரயோகத்தில் தவறு. அவர் என்ன நினைத்து கொண்டு சொன்னார், வார்த்தை பெற நான் கடைசியாக அந்த நேரங்களிலேயே மஹிந்த ராஜபக்ச பிரதமரான 2020 ஆம் ஆண்டு நேரடி அவர்கிட்ட பேசின ஒன்று சொல்லியிருந்தேன், இந்த ஒத்துக்கொண்டார், அவரும் ஒத்துக்கொண்டார், அது பேசின தப்பு தான் சொல்லி. அதாவது அந்த இடத்துல அவர் கட்டாயம் சொல்லிக்கணும். இப்படி தான் இன்னொரு விஷயம் சொன்னால், கோட்டாபய ஒரு அரசியல்வாதி அல்ல, அது எல்லோரும் தெரியும் விஷயம். அரசியல்வாதிக்கு தெரியும் எப்படி அரசியல் பேசணும் உண்டு, அவர் நிர்வாகி அதுலேயும் ஆமியில் இருந்தவர், அதனால் அவங்களோட பார்வை வந்து டிரெக்டாக போகிறது தான் அவங்களோட இதாக இருந்துச்சு. ஒரு அரசியல்வாதிக்கு தான் சூழல் புரிந்து கொண்டு பேசுவோம். மஹிந்த ராஜபக்சே பொறுத்தவரையில் அல்லது மற்ற அரசியல்வாதிகளை பொறுத்தவரையில் இன்னும் அன்றைக்கு சஜித் பிரேமதாசை கூட மேடையில் ஏறினவனு நல்ல அழகாக பேசுகிறார், பார்த்துருப்பீங்க. சஜித் செஞ்ச விஷயம் நல்ல அழகாக பேசுகிறாங்க. அப்போ அரசியல்வாதிகள்ன்ற பொறுத்த பேசுவார். கோட்டாபய வந்து ஒரு நிர்வாகியாக இருந்த காரணத்தினால அவர் அரசியல்வாதிகள் இல்லைங்கிறனால அந்த நேரம் அப்படி பேசினா தப்பு தானது, அதை நாங்கள் ஒத்துக்கொள்கிறோம். அதே மாதிரி இந்த ஒரு 3 கேள்விகள் இருக்குது, ரொம்ப ஷோர்ட்டாக உங்களால் பதில் தர முடியும்னா அது பெருசாக இருக்கும். சஜித் பிரேமதாசை, மஹிந்த ராஜபக்ஷ, அனுரகுமார திசாநாயக்கர், ரணில் விக்ரமசிங்க, யார் நல்லோன்னு நினைக்கிறீங்க? பொதுவாக அரசியல்வாதிகள் எல்லாருமே மோசம்தான், அதை நாங்கள் புரிஞ்சுக்கணும். இல்லை, நீங்கள் அடுத்து யாரோட சேருவீங்கிறதை எதிர்பார்க்கறதுக்காக தான் இதை கேட்டேன் நான் உங்கள்கிட்ட. இப்போ யாரை சேர்ந்து முடிவு செய்ய முடியாத சூழ்நிலையில் நாங்கள் இருக்கிறோம். எங்களை பொறுத்தவரை இப்போ இருக்கு 4 பேர்லேயும் ரணில் விக்ரமசிங்க பரவாயில்லைங்கிறார். அகில இலங்கை மக்கள் காங்கிரஸினுடைய தலைவர் ரிஷாட் பதியுத்தீன், ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸினுடைய தலைவர் ரவுஃப் ஹக்கீம், யார் சமூகத்துக்கான தலைவர்? என்னால் 2 பேரையும் சமூகத்துக்கான தலைவர்னு சொல்ல முடியாது, ஆனால் ரவுஃப் ஹக்கீமை விட ரிஷாட் பதியுத்தீன் நல்ல. ஏன்னா அடுத்து ரிஷாட் பதியுத்தீனோட தான் சேருவீங்க போல இருக்குது. ரிஷாட் பதியுத்தீனோட நாங்கள் சேர்ந்திருந்தோம். என்ன காரணம் விலகிறதுக்கு? மெயினாக
அந்த 2013 நடைபெற்ற அழுத்கம கலவரம் தான் காரணம். அந்த டைமில் அந்த கலவரத்தை அரசாங்கம் தலை போட்டு தடுத்திருக்கணும் எங்கள் கருத்தில் நான் இருந்தேன். அந்த நேரம் அமைச்சராக ரிஷாத் பதீத் இருந்தார். அவரோடு நாங்கள் கட்சி ரீதியாக இணைஞ்சிருந்தோம். அப்பொழுது நான் பார்த்தேன், யா எல்லா கட்சிகளும் அரசாங்கத்தில் இருந்தன. முஸ்லீம் காங்கிரஸ், ரிஷாத் பதீத் கட்சி, அத்தாவதா கட்சி, மூணு கட்சியும் அந்த நேரில் அரசாங்கத்துக்கு முட்டு கொடுத்து கொண்டிருந்தன. அந்த டைமில் ஃபேமஸான ஒரு பிரபலமான கட்சிக்காக எங்களுடைய கட்சி உலமா கட்சி இருந்தது. இந்த நேரத்தில் கட்டாயம் அரசாங்கத்துக்கு எதிராக நான் பேசித்தான் ஆகணும் என்கிற காரணத்தினால் நான் அரசாங்கத்துக்கு அரசாங்கத்தில் நாங்கள் இணைஞ்சிருந்தோம். மஹிந்த ராஜபக்ச அரசாங்கத்தை விலகிறோம் என்று சொல்லி நான் அறிக்கப்பட்டிருந்தேன். அப்படி அறிக்கப்பட்டது போது எங்களுக்கு கேள்வி வந்துச்சு, மஹிந்தையோடு இல்லை ஆனால் மஹிந்தையோடு இருக்கிற மினிஸ்டர் கட்சியில் இருக்கலாமா என்கிற கேள்வி சமூகத்தில் உண்டாகும் நினைச்சு. உண்டாக இல்லை, உண்டாயிருக்கணும், உண்டாகும் என்கிற எனக்கு தெரியும், இருக்கிற தர்மம் இல்லைன்னு சொல்லி அகில இந்திய மக்கள் காங்கிரஸ்லேருந்து நான் விளையணும். இந்த சாக்கடை அரசியலுக்குள்ளே நீங்கள் சொல்கிற நேர்மையான அரசியலை செய்ய முடியும்னு நம்புகிறீங்களா? அதாவது நாங்கள் வந்து எப்போவுமே எந்த ஒரு விஷயத்திலையும் வழிகாட்டணும் செய்யணும். அது சாக்கடை அரசியலுங்கிறதுக்காக வேண்டி இது சாக்கடை என்று சொல்லி ஒதுங்க முடியாது. அது துப்பறி செய்யணும். நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் சாக்கடை போகுது, மூக்கை பற்றி எப்போ நான் இருக்கலை, நம்ம பிள்ளைகளுக்கு நோய் வரும். இல்லை, அதை துப்புரவு செய்கிறதுக்காக தான் இந்த இளைஞர்கள் நிறைய பேர் இப்போ பாடுபட்டுருக்குறாங்க, நிறைய பேர் இறங்கினாங்க. ஆனால் அதே சாக்கடைக்குள்ளே போட்டு போட்டி வைக்கிறதுக்கு தானே இந்த மேலே இருக்கிற வயது முதிர்ந்த அரசியல்வாதிகள் முயற்சிக்கிறாங்க. உங்களை சொல்லல, இருக்கிற இளைஞர்கள் செய்கிற தப்புன்னு சொன்னால், ஒரு கட்சி இந்த சமூகத்துக்கு எந்த ஒரு பிரயோஜனம் செய்யலை, மாறாக ஏமாற்றிருக்குது, கொள்ளையடிச்சிருக்குன்னு தெரிந்தும் கூட அந்த கட்சியிலாம் இளைஞரை போய்ச்சிட்றாங்க. ஏன் செய்கிறாங்க? சாக்கடை துப்புரவு செய்ய நோக்கம் இல்லை. ஓடுற வண்டியில் ஓடிக்கிட்டு ஏறிக்கிட்டு நாங்கள் ஓடும் தான் போகிறாங்க. தாராளமாக சொல்லப்பட இந்த இன்றைக்கு இருக்க களத்தில் இருக்கிற கட்சியில் பாருங்கள், முஸ்லீம் கட்சிகள், முஸ்லீம் கட்சியிலாக இருந்தால் சரி, சிங்கள கட்சியிலாக இருந்தால் சரி, இப்போ பார்ப்போம், இப்போ யூஎம்பியோ அல்லது ஜேவிபி எந்த கட்சி எடுத்துக்கொண்டா சரி, எல்லாமே சாக்கடையாக தான் இருக்குது. அப்போ அந்த சாக்கடையில் இந்த மக்கள் குதிக்கிறாங்கன்னு சொன்னால் என்ன காரணத்துக்காக வேண்டி? துப்பரசுன்னு கொம்பு இல்லை, அதில் வந்து தாங்கள் ஏதாச்சும் பிரயோஜனம் கிடைக்கல மாட்டேது. அப்போ நாங்கள் என்ன சொல்கிறோம்னு சொன்னால், இந்த இதுக்குள்ளே கொதிக்கப்படாது, வழிகாட்டத்தை நாங்கள் செய்யணும். நாங்கள் தெளிவானோம், அதாவது இந்த கட்சிக்கெல்லாம் கூடாதுன்னு சொன்னால் நாங்கள் என்ன செய்யணும்? இதோ எங்கள்கிட்ட தூய்மையான கட்சின்னு நான் கட்சியை கொடுத்தேன் மக்களுக்கு. மக்கள் அந்த கட்சியை பலப்படுத்தினாங்கன்றால் சாக்கடை அரசு பிரிக்காது. இறுதியான கேள்வியா, பொதுவாக எல்லா கட்சிகளினுடைய தலைவர்களும் நிறைய பேர் வாக்கு கேட்டு தேர்தல் மூலமாக ஒவ்வொரு சபைகளுக்கு வந்துட்டு இருக்கிறாங்க, அது பிரதேச சபையோ மாகாண சபையோ பாராளுமன்றம். முபாரக் அப்துல் மஜீத் தேர்தலுக்கு வராத காரணம் பயமா? பொதுவாக நாங்கள் ஆரம்ப காலத்திலே நான் போட்டி போட்டேன். ஒரு விஷயத்தை நான் பார்த்துருக்கிறேன், நான் தேர்தலில் போட்டி போட்டதும் பெரிய கட்சியில் சேர்ந்ததில்லை. உதாரணமாக முஸ்லீம் சமூகத்தை பொறுத்தவரையில் பிரபலியமான மக்களுடைய வாக்குகளை கொண்ட கட்சி ஐக்கிய தேசிய கட்சி, ஸ்ரீலங்கா முஸ்லீம் கல்வியில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட 80% வாக்குள்ள கட்சி. எனக்கு அந்த கட்சியை பிடிக்காத நிலைமையிலையும் கூட நான் சேர்ந்து போட்டியிட்டிருந்தால் கல்வி மேயராக கூட வந்திருப்பேன். ஏன்னா அந்த அளவுக்கு மக்களுக்கு என்ன தெரியும். ஆனால் எனக்கு பிடிக்காத கட்சி எங்கிறதுக்காக வேண்டி நான் வெல்லணுங்கிறதுக்கு அந்த கட்சியில் சேர்ந்தால் அது தூய்மையான அரசியல் இல்லை, அது சாக்கடை அரசியல். அதனால் அந்த கட்சி எதிர்த்து நின்று நான் சில ஓட்டுகளை கலந்து எடுத்திருந்தேன், பெல் இல்லை. ஆனால் ஒரு விழிப்பை ஏற்படுத்தியிருந்தேன். ஒவ்வொரு தேர்தலிலும் நாங்கள் தனியாக இறங்குவோம். இறங்கி கொஞ்சம் பேராக ஒரு 500-1000 பேர் தான் எங்களுக்கு வாக்களிப்பாங்க. அந்த 500-1000 மக்களுக்காக எங்களுடைய கருத்துக்களை கேட்டிருக்கிறார் என்ற திருப்தி தான் என்னுடைய வெற்றி. ஆனால் அந்த திருப்தி சமூகத்தினுடைய வெற்றியாக மாறுவதற்கு காலம் எடுக்கும். இதுதான் முபாரக் அப்துல் மஜீத், கிழக்கு மாகாணத்திலே ஐக்கிய காங்கிரஸ் கட்சியின் மூலம் அரசியல் செய்யக்கூடியவர். இதுபோன்ற இன்னும் ஒரு அரசியல்வாதியுடன் அடுத்த வாரமும் உங்களை சந்திக்கின்றோம். அதுவரை விடைபெறுகின்றோம்.